எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் குட்டிச்சாத்தான் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை அத்துணையும் தீர்க்கக்கூடிய ஒரு ரகசியமான நேரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். பல பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், கடுமையாக அதால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வாங்கிய கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையே அங்கே அமையாது. நீங்கள் சம்பாரித்த பணம் உடனடியாக செலவாகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் கடனை கட்டினாலும் ஒரு தவணை ரெண்டு தவணை நல்லா கட்டுவீங்க, அதுக்கு மேலே கட்ட முடியாமல் போயிடும். அந்த மாதிரி வேதனைப்படுபவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஒன்று இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் அந்த கடன் தொகையின் சிறு பகுதியை நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சீக்கிரமாக நீங்கள் அந்த கடனை கட்டி முடிப்பீர்கள். இது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். தினமும் இந்த குளிகை நேரம் பகல் பொழுதுக்கு 1.5 மணி நேரமும் இரவு பொழுதுக்கு 1.5 மணி நேரமும் வரும். இந்த நேரத்துல தான் நீங்க வாங்கின கடன் தொகையில் சிறு பகுதியை நீங்கள் யாருகிட்ட கடன் வாங்கினியோ அவங்க கிட்ட கொடுக்கணும். குறிப்பிட்டு சொல்றது, செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி முதல் 1.5 மணிக்குள் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்குறீங்களோ அந்த கடன் தொகையில் சிறு பகுதியை கடன் வாங்கிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் சீக்கிரமாக அடைத்து முடிப்பீர்கள். அதே மாதிரி சாதாரணமா நீங்க கேலண்டர் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா அதுல குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த குளிகை நேரத்துல நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வளர்ந்து கொண்டே இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடாத சுப காரியங்களை நீங்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு திருமணம், அதே மாதிரி பெண் பார்க்க செல்வது, வேலைக்கு முயற்சி செய்வது, இன்டர்வியூ அட்டன் பண்றது, இந்த மாதிரியான சுப காரியங்களையும், சவம் அடக்கம் செய்யறது, மருத்துவரை பார்க்க போறது, முத முதல்ல நோய்க்கு மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான அசுப காரியங்களையும் இந்த குளிகை நேரத்துல செய்யக்கூடாது. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, திரும்ப திரும்ப எந்த காரியமெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை செய்வதற்கு உரிய நேரம் இந்த குளிகை நேரம் தான். நண்பர்களே, இந்த குளிகை என்று சொல்லக்கூடிய குளியனை சனிக்கிழமை மாலை வேளையில் வணங்குவதன் மூலமாக வாழ்வில் உள்ள தடைகள் அத்துணையும் விலகி வெற்றிகள் அமையும். நான் மேற்சொன்ன காலத்தில் உங்களுடைய கடன் தொகையை கொடுத்து பாருங்கள். ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களின் கடனை அடைத்து முடிப்பீர்கள். நன்றி, வணக்கம்.